நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு குழந்தையாக வரும்போதே உங்கள் பெற்றோர்களும் சமுதாயமும் உங்கள் கண்களில் கண்ணாடி மாட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுடைய யதார்த்தமான கண்களை அந்த யதார்த்தமாக பார்க்க விடாமல் ஆணா பெண்ணா டாக்டரா கலெக்டரா குடும்ப உறவுகளா இப்படி சொல்லி ஒவ்வொரு கண்ணாடியாக உங்கள் கண்களில் மாட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி கண்ணாடிகளை மாட்டும்போது உங்கள் கண்களில் இருக்கிற யதார்த்தம் மறைய ஆரம்பிச்சிருது. கண்களில் இருக்கிற யதார்த்தம் மறைய ஆரம்பித்து செயற்கையான மனமயக்கமான எந்த அறிவு கொடுக்கப்பட்டதோ அது சம்மந்தப்பட்ட எந்த மனப்பதிவு கொடுக்கப்பட்டதோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே நீங்கள் இங்கே இயற்கையில் பார்க்குறீங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு காட்சியாக தெரியுது. இப்படி உங்களுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நிரப்பிக்கிட்டு ஒரு வகையான கலர் கண்ணாடியை போட்டுட்டு இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண்களில் எந்த கலர் கண்ணாடி போட்டிருக்கீங்களோ அந்த கலராகவே உங்களுக்கு பிரபஞ்சம் காட்சி அளிக்குது. இதுதான் மாயை. இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கையில் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சத்தில் பிரச்சனை இல்லை, இந்த பிரபஞ்சத்தை பார்க்குற உங்ககிட்ட தான் பிரச்சனை. இப்படி இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே இந்த சமுதாயம் கொடுத்துருக்கிற கண்ணாடிகளை போட்டுட்டு தான் பிரபஞ்சத்தை பார்த்துட்ருக்காங்க. தான் போட்டிருக்க கலர் கண்ணாடிகளை போட்டுட்டு பார்க்க பார்க்க ஒவ்வொன்றுமே அவங்கவுங்க கலருக்கு தகுந்த மாதிரி பிரபஞ்சம் காட்சி அளிக்குதே தவிர யாருமே பிரபஞ்சத்தை பிரபஞ்சமாக பார்க்குறது இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனமயக்கமும் மாயுமே இல்லை. பிரபஞ்சம் யதார்த்தமாக முழுமையாக இருக்குது. அந்த யதார்த்தத்தை யதார்த்தமாக பார்க்க முடியாமல் உங்கள் கண்களில் கண்ணாடி மாட்டி வச்சுருக்கிறது தான் பிரச்சனையை தவிர இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எந்த மாயையுமே இல்லை. இதை நீங்கள் குழந்தை மாதிரி வெற்று கண்களால் உங்களால் பார்க்க தெரிஞ்சால் உங்களுக்கு இந்த உண்மை தெரியும்.